அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? தன்னுடைய வலிமையை அறிந்து செயல்பட வேண்டும். வலியறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 275வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வலிமையை அறிந்து செயல்பட வேண்டும். எதிரியினுடைய வலிமையும் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய பகைவன் வலிமை குறைந்திருக்கிறான் என்று கருதி நீ அவனை ஆராயாமல், அவனுடைய துணை வலிமையையும் ஆராயாமல் நீ அவனை போனேனா நீ அழிஞ்சிடுவே. அதுக்கு ஒரு அருமையான உவமை சொல்கிறார். இப்போ மயில் தோகை இருக்குதுங்க, அந்த மயில் தோகை எப்படி இருக்குது? ரொம்ப மென்மையாக இருக்குது. ஒரு பெரிய சுமையை கூட நம்ம சாதாரணமாக தூக்கிட்டு போடலாம். ஆனால் ஒரு பெரிய வண்டியில் அளவுக்கு அதிகமாக மயில் தொகையை ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மயில் தொகையை ஒரு வண்டி நிறைய எக்கச்சக்கமாக அடுக்குனா கடைசியில் அந்த வண்டியினுடைய அச்சம் முறிஞ்சு போயிடும். எது ஒன்றும் அளவுக்கு மேல் போனால் அது என்ன பண்ணும்? தாங்காது, முறிஞ்சிடும். அந்த வண்டியினுடைய அச்சம் முறிஞ்சு விடும். என்ன சொல்கிறாருன்னா, பீதிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். பீலினா மயில் தொகை, பீலிவை சாகாடு, சாகாடுனா சகடம் வண்டி, சகடம்னா வண்டி, அதை ஒரு ஓசை நிலையத்துக்காக சாகாடுன்றாரு. மயில் தொகையை ஏற்றுகிற வண்டியாக இருந்தாலும், மயில் தொகை மிக எடை குறைவானது, அது மெல்லியது, மென்மையான எடை குறைவான மயில் தொகையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். ஒரு வண்டியில் மயில் தொகையாக இருந்தாலும் ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்துவிடும் என்று திருக்குறளில் ஒரு ஓமையை சொல்கிறார். ஓமையை சொல்லி அதன் மூலம் ஒரு கருத்தை பெற வைக்கிறார். பாருங்கள், பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம், அந்த பண்டம்னா பொருள், அந்த பொருளாகிய மயில் தொகை, சால மிகுத்து பெயின், சாலன்னா அதிகமாக, மிகுத்துனா அதிகமாக, மேலும் அதிகமாக, சால மிகுத்துனா ரொம்ப அதிகமாக, மிக அதிகமாகனு அர்த்தம். சால என்றாலும் மிக என்றாலும் ஒரே பொருள் தான். அளவுக்கு அதிகம், சாலன்னா அளவுக்கு அதிகமாக, மிகுதினா மிகுதியாக, அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினா வண்டியினுடைய அச்சு முடிஞ்சுவிடும். அப்போ இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்? எதிரி எளிமையானவனாக இருக்கிறார், தன்னுடைய தன்னை விட வலிமை குறைவனாக இருக்கிறான் என்று கருதி நீ அவனிடத்திலே மோதாதே. அவனுடைய துணை வலிமை மிக அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உன் வண்டி உறிஞ்சி போயிடும், உன்னுடைய வலிமையும் உறிஞ்சி போயிடும். நீ வண்டின்னு நினச்சிக்கோ, எதிரி வந்து மயில் தொகைன்னு வச்சுக்கோ. அந்த மயில் தொகையை அவனுடைய துணையை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. மயில் தொகைன்னு எளிமையாக நினைக்கிறேன், நீ வலிமை குறைந்தவன் என்று மோதுகிறாய். ஆனால் அவனுடைய துணைவர்கள் மிக அதிகமாக இருந்தால் உன் வண்டி முறிஞ்சி போயிடும், உன்னுடைய வலிமை அழிந்துவிடும். எனவே தான் எதிரியை சரியாக மதிப்பிட வேண்டும், அல்லது தன்னுடைய வலிமையை சரியாக மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். தன்னுடைய வலிமையை மதிப்பிட்டு கொண்டு எதிரியின் வலிமையும் மதிப்பிட்டு கொண்டு நம்முடைய வலிமை அதிகமாக இருந்தால் இடத்துல மோதலாம், இல்லைன்னு மோதக்கூடாது, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன். இப்போ மீண்டும் குறளை பார்ப்போமா? பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.